வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய வீட்டிலருந்து போயஸ் கார்டன்லேருந்து கிளம்பி செக்ரட்டேரியட்டுக்கு போகிறாங்க. போகக்கூடிய அந்த வழி என்பது ஆர்கே சாலை. அந்த ஆர்கே சாலையில் ஒரு பக்கத்தில் வந்து மழை பெஞ்சி தண்ணி தேங்கி நிற்குது. அதை பார்த்த உடனே அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க, இந்த மாதிரி நான் திரும்பி வரதுக்குள்ளே அந்த தண்ணி என்பது அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க. அவங்க கான்வாய் பாஸ் ஆயிடுது. ஒரு 10வது நிமிஷம் சென்னையுடைய அப்போதைய மேயராக இருக்கக்கூடிய சைதை துரைசாமி மற்றும் அதிகாரிகள்லாம் வந்து அந்த தண்ணியை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துகிறாங்க. மேயர் அங்கேயே நிற்கிறாரு. முதலமைச்சர் திருப்பி ரிட்டர்ன் போகும்போது அதை பார்த்துட்டு போகிறாங்க, அக்னாலேஜ் பண்ணுறாங்க. அந்த தண்ணியை அங்கேருந்து மட்டும் அப்புறப்படுத்தாமல் சைதை துரைசாமி இருந்திருந்தார்னா அவர் மேயராகவே அடுத்த நாள் இருந்திருக்க மாட்டார். அவருக்கும் அது நல்லா தெரியும். அதனால தான் வேலையெல்லாம் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக நடக்கும். பட் அந்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம இன்றைக்கி பார்க்குறோமா அப்படின்னா, அதிகாரிகள் மத்தியில் ஒரு மெத்தன போக்கு அப்படின்றது இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை பார்த்துருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பல நிகழ்ச்சிகள்லையும் வந்து இது தொடர்பாக நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். அப்போது யோசிச்சு பாருங்கள், முதலமைச்சர் ஒரு இவெண்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்காக மகாபலிபுரம் வரைக்கும் போகிறாரு. அந்த நாள் தான் ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு கான்சர்ட் அப்படின்றது ஈசிஆரில் நடக்குது. முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அவருடைய கான்வாய் வந்து டிராஃபிக்கில் மாட்டுது. ஒரு கான்வாய் டிராஃபிக்கில், சீஃப் மினிஸ்டருடைய ஒரு கான்வாய் டிராஃபிக்கில் சிக்கிக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய லேப்ஸ்! அதற்கு இந்நேரம் வந்து பல தலைகள் உருண்டிருக்கணும். அது ஏன் நடக்கலை, அது ஏன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. குறிப்பாக இதெல்லாம் வந்து காவல்துறையுடைய நடவடிக்கைகளை சார்ந்த விஷயம் அப்படின்றதுனால, பொதுவாகவே இந்த காவல்துறையுடைய ஒரு நடவடிக்கையில் ஒரு சுணக்கம் என்பது இருக்குது அப்படின்றது பலரும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, நியூஸ் மினிட் தமிழ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நியூஸ் மினிட்டுடைய மெம்பராக மாறி எங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம்க்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏன் என்ற கேள்விக்காக பிரத்யோகமாக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நான் உருவாக்கியிருக்கேன். அதற்கான லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் அதில் பதிவு பண்ணுங்கள். ஒரு விவிஐபி கான்வாய், அதுவும் ஒரு மாநிலத்துடைய ஒரு சீஃப் மினிஸ்டருடைய கான்வாய், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது அப்படின்னா எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அது அங்கே போய் ரீச் ஆகணும் அப்படின்றது தான் வந்து காவல்துறைக்கு இருக்கக்கூடிய பேசிக் டாஸ்க். ப்ரைமரியாக அவங்களுக்கு அதுதான் வேலை. அதை வந்து அவங்க சரியாக செய்து முடிக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு ரூட் போடுவாங்க. அவருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதற்கான ரூட், அதற்கான இன்டிமேஷன், அலர்ட்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணிடுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் நடந்த அன்னைக்கு அவருடைய கான்வாய் வந்து டிராஃபிக்கில் மாட்டியிருக்கு அப்படின்னா பல கேள்விகளை அது எழுப்புது. ஏன்னா அப்போ பேசிக்காக காவல்துறையுடைய வேலையே வந்து அவங்க சரியாக பண்ணலை அப்படின்றது தான் அது உணர்த்துது. ஒரு கான்சர்ட் அங்கே நடக்குது, அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்னும்போது அதை சோஷியல் மீடியாவில் மக்கள் பதிவு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்போது அதையும் தெரியாமல் அந்த கான்வாயை வேறு இடத்துல டைவர்ட் கூட அவங்க பண்ணலை. ஒன் வேல அந்த கான்வாயை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டுருச்சு அப்படின்னும்போது எந்த அளவுக்கு ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டாக, எந்த அளவுக்கு அவங்களுடைய பேசிக் டியூட்டி, பேசிக் ப்ரைமரி டாஸ்க்லேருந்து வந்து போலீஸ் வந்து ஒரு மெத்தனமாக இருந்திருக்காங்க அப்படின்றது நம்ம இந்த விஷயத்துலேருந்து புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஏஆர் ரஹ்மானுடைய கான்சர்ட் எடுத்துக்கோங்க. பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பல இடங்களில் வந்து ஒரு ஸ்டாம்பீட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உண்டாயிருச்சு. காவல்துறைக்கு நல்லாவே தெரியும் அங்கே ஒரு கான்சர்ட் நடக்க போது, ஒரு ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் நடத்தும் போது எந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்றதெல்லாம் அவங்க தான் ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும். என்ன நடவடிக்கையை வந்து ஆர்கனைசர்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுக்கலை, இந்தந்த நடவடிக்கைகள்லாம் நீங்கள் எடுக்கலை அப்படின்னும் போது பர்மிஷனே கொடுத்துருக்கக்கூடாது. பட் அதெல்லாம் அவங்க கண்காணித்தாங்களா, யார் கண்காணித்தாங்க, யார் போய் அந்த இடங்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு குளறுபடி. பல பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எங்களை வந்து அங்கே மானபங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கேட்கும்போது அது மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பெரிய அளவுக்கு அது சம்மந்தமாக எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இதில் ஏஆர் ரஹ்மானுடைய தப்பும் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு கான்சர்ட் அவர் நடத்துகிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து அந்த ஆர்கனைசர்ஸ் கேப்பபிள் அப்படின்றத அவர் வந்து பார்த்துருக்கணும். அவருடைய டீம் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அவருடைய டீம் வந்து அதை ஓவர்சி பண்ணியிருக்கணும், கண்காணிச்சிருக்கணும் அப்படின்றது அவர் தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை. பட் இதில் முக்கியமான பொறுப்பு என்பது காவல்துறைக்கு இருக்குது அப்படின்னும்போது, இந்த பந்தோபஸ்த் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து முதலமைச்சருடைய கான்வாயுடைய பந்தோபஸ்துலேயும் அவங்க வந்து தங்களுடைய
வேலையை செய்ய தவறுறாங்க, ஒரு கான்சர்ட்லேயும் அவங்க வேலையை செய்ய தவறுறாங்க. அதுக்கப்புறம் வந்து லா அண்ட் ஆர்டர்ஸ் இஷ்யூ இருக்குது. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் ஒரு அறிக்கையை வந்து சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் வந்து குறிப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவர் சொல்கிறார் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 கொலை வழக்குகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் பதிவாகியிருக்கு. பல்லடம்ல ஒரு பயங்கரமான சம்பவம், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் வந்து வெட்டி கொல்லப்படுகிறார்கள். அதற்கு ஒரு ப்ரீவியஸ் எனிமிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு காரணமும் சொல்றாங்க. பட் அதெல்லாம் வந்து கேட்கும் போது மக்கள் மத்தியில ஒரு பீதி அப்படின்றது உருவாகுது இல்லையா. இந்த கோயம்புத்தூர் மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்கும் போதுதான் நமக்கே ஒரு அச்சம் என்பது ஏற்படுகிறது. இந்த அளவுக்கு வெளிப்படையாக ஒரு கோர்ட் வாசல்ல வந்து ஒரு 10 பேர் ஒருத்தர் மாற்றி வெட்டிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை தடுப்பதற்கான நடவடிக்கை என்ன? ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த சம்பவம் நடந்திருக்கு, மீண்டும் அதே இடத்துல அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னும் போது காவல்துறை மீது எந்த விதமான ஒரு பயமும் இல்லையா அப்படின்ற கேள்வி தானே எழுது. அப்போது ரவுடிகளுக்கு காவல்துறை மீது எந்த பயமும் இல்லை. சமீபத்தில் கூட சில காட்சிகள்லாம் வந்துச்சு சோஷியல் மீடியாவில், வைரல் ஆச்சு. கஞ்சா அடிச்சுட்டு பசங்க வந்து போலீஸை வந்து கத்திய வச்சு விரட்டுறாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு அச்சம் என்பது உருவாகிறது. அப்போது ரவுடிங்களுக்கெல்லாம் வந்து காவல்துறை மீது இருக்கக்கூடிய அந்த பயம் அப்படின்றது போயிருச்சா? காவல்துறையினருக்கு ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பயம் அப்படின்றது இல்லையா? அப்போ யார் இதை கேள்வி கேட்குறாங்க, எந்த இடத்துல இதை அட்ரஸ் பண்ணப்படுகிறது அப்படின்ற பல கேள்விகள் அப்படின்றது எழுது. ஒரு மாநிலத்தில் கொலைகள் அப்படின்றது நடக்கும், அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும், பல மோட்டிவ்ஸ் இருக்கும், ஒரு ப்ரீவியஸ் எனிமிட்டி இருக்கும், ஒரு முன்பகை காரணமாக நடக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு வாக்குவாதம் இருக்கும், ஏதாவது ஒரு காரணங்கள் அதற்கு பின்னால் இருக்கும். பட் அது எப்படி நடக்குது அப்படின்றது தானே. ஒரு 10 பேரை கூட்டிட்டு ஒரு ப்ராட் டே லைட்டில் பட்ட பகலில் ஒரு 3 பேரை துரத்திட்டு போய் நான் வெட்டுவேன் அப்படின்னா அப்போ காவல்துறை மீது இருக்கக்கூடிய அந்த பயம் அப்படின்றது எங்கே இருக்குது? அதுதான் வந்து லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை டிஃபைன் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதை பார்த்து தான் மக்கள் வந்து சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வியை எழுப்பக்கூடிய காரணங்களாக அது அமைந்து விடுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். லா அண்ட் ஆர்டர் எப்படி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட், மக்களை அன்றாடம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்போ அந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பட் அதையெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் செய்கிறதா, அதெல்லாம் இந்த காவல்துறை அதிகாரிகள் செய்கிறார்களா அப்படின்ற கேள்வி என்பது எழுகிறது. சரி, இந்த லா அண்ட் ஆர்டரை சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்றதுக்காக எந்த அதிகாரிகள் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை, சரி ஒரு வாட்டி நடந்து போயிருச்சு அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அது போயிட்டே இருக்குது அப்படின்னா, சரி தவறு செய்கின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கையாச்சும் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பல்வீர் சிங் இஷ்யூ அதில் மிக சிறந்த உதாரணம். ஏஎஸ்பியாக இருக்கக்கூடிய பல்வீர் சிங் அம்பா சமுத்திரத்தில் பல்ல பிடுங்கினாரு, அங்கே இருக்கக்கூடிய நபர்களை சித்திரவதை பண்ணாரு. அவர் சித்திரவதை பண்ணதில் 2 குழந்தைகள் -2 பேர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அவர் மீது வழக்கு தொடுப்பதே ஒரு பெரிய சேலஞ்சாக மாறிடுச்சு. மீடியாலாம் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் பல அரசியல் கட்சிகள் அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் வேண்டா வெறுப்பாக அவர் மீது ஒரு வழக்கு அப்படின்றது இருக்குது. அந்த வழக்குலையும் இதுவரைக்கும் சார்ஜ் ஷீட் என்பது சப்மிட் பண்ணல. அதுலேயும் அவருக்கு சாங்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அப்படின்றது எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மீது புதிய வழக்குகளை போட்டிருக்காங்க காவல்துறை. அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த குழந்தைகளுடைய தாயார்கிட்ட நான் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு ஒரு 15 போலீஸ் வந்து தெருவில் வந்து எங்களை மிரட்டுறாங்க, சம்மந்தமே இல்லாத கேஸில் எங்கள் பசங்க வந்து போலீஸுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்க அப்படின்றதுனால அவங்கள கொண்டு போய் அந்த வழக்கில் இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போய் வந்து போலீஸ் வந்து அந்த பையன் எங்கே இருக்கான், எப்போ வருவான் அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு சொல்கிறாராம், அந்த பையனை இனிமேல் ஸ்கூலுக்கே அனுப்பாதீங்க அப்படின்னா ஒரு மைனர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து காவல்துறை கீழ் லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நடந்துட்டுருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து பல கேள்விகளை எழுப்புது. அந்த போலீஸ் லீடர்ஷிப் என்ன பண்ணிகிட்ருக்கு, அந்த போலீஸை நிர்வாகிக்கக்கூடிய அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. கலெக்டர்கிட்ட அந்த பசங்களுடைய அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட வந்து அந்த நடவடிக்கை எல்லாம் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. இப்போவும் அந்த குடும்பங்கள் அங்கே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரை விட்டு வேற எங்கேயா போயிடலாமா, அந்த அளவுக்கு எங்களால் வந்து தொல்லை தாங்க முடியல, இந்த டார்ச்சர் எங்களால் தாங்க முடியல அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது
இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு 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 காவல்துறை மீது ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி அவங்கள இப்படி தான் வந்து ஹராஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது இருக்குது. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இது? முதலமைச்சருடைய கான்வாயே வந்து அவங்க பெரிய விஷயமா கருதலை அப்படின்னும் போது இந்த கேசஸ்லாம் இவங்க இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து இப்படி தான் டீல் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டுமா அப்படின்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஷோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு அறிக்கை காவல்துறை தரப்பிலிருந்து வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக அளவுக்கு கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சமூக ஊடகங்கள்லையும் அதே போல் பத்திரிகைகள்லையும் செய்திகள் வெளியாகுது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கை படிக்கிறேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தென் மண்டலங்களுக்கு உட்பட்ட மாவட்டங்களில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 2022 வரை 364 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 2023 வரை 323 கொலை சம்பவங்கள் மட்டும்தான் நடந்திருக்கிறது. எனவே கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், திருநெல்வேலி ஒட்டுமொத்த மாவட்டத்தில் 35 சம்பவங்கள் வந்து ஆகஸ்ட் 2022 நடந்திருக்கு. 2023 ஆகஸ்டில் 30 சம்பவங்கள் நடந்திருக்கு, ஒரு 5 கொலை கம்மியாக நடந்திருக்கு. அது வந்து ஒரு 14% வந்து மைனஸில் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு தரவு வெளியிட்டிருக்காங்க. அதே போல் திருநெல்வேலி மாநகரத்தில், அதாவது திருநெல்வேலி சிட்டியில், 15 கொலைகள் வந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 2022 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 2023 வரைக்கும் 11 கொலைகள் தான் நடந்திருக்கு. -27% வந்து குறைவாக நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தரவுகளை இவங்க வெளியிடுறாங்க. அதே மாதிரி தென் மண்டலத்தில் இருவேறு சமூகங்களிடையே நடைபெற்றிருக்கக்கூடிய கொலை வழக்குகளை பொறுத்தவரை, சென்ற ஆண்டு 2022 ஆகஸ்ட் வரைக்கும் 82 வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இந்த ஆண்டு 74 வழக்குகள் பதிவாயிருக்கு. இந்த ஆண்டுனா இந்த ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும்னு வச்சுக்கோங்க, 74 வழக்குகள் பதிவாகியிருக்கு. ஆகவே இந்த மாதிரி சாதி பிரச்சனை, சாதி ரீதியான சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு 10 கொலை கம்மியாக நடந்திருக்கு அப்படின்றாங்க. அதே போல் மாநிலம் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய கொலை சம்பவங்கள் குறித்து ஒரு டேட்டாவை வந்து காவல்துறையினர் வெளியிட்டிருக்காங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 2022 வரைக்கும் தமிழ்நாட்டில் 1090 கொலைகள் நடந்திருக்கு. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 2023 வரைக்கும் 1052 கொலைகள் தான் நடந்திருக்கு. ஆகவே கொலைகள்லாம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 38 கொலைகள் வந்து குறைவாக நடந்திருக்கு அப்படின்றதுனால அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையாக காவல்துறையினர் வெளியிடுறாங்க அப்படின்னும் போது நமக்கு ரொம்பவே வியப்பாக இருக்குது. அப்போ உண்மையிலேயே இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு இவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டும் வந்து திமுக ஆட்சி தான் இருந்துச்சு, இந்த ஆண்டும் வந்து திமுக ஆட்சி தான் இருக்குது. அப்போ இந்த நம்பரில் வந்து பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஒரு 10 கொலை கம்மியாக நடந்திருக்கு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சாதனையாக எப்படி கொண்டாட முடியும் அப்படின்ற கேள்வி தான் வந்து இந்த அறிக்கை பார்க்கும்போது நமக்கு வருது. சரி, இதையும் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறோம், நாங்கள் ஸ்டாமிங் ஆப்ரேஷன்லாம் நடத்துகிறோம், நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து கண்காணிப்பில் வச்சிட்ருக்கோம் அப்படின்றாங்க. கண்காணிப்பில் வைத்திருந்தால் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து நடக்காமல் தடுத்திருக்க முடியும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அது கண்காணிப்பில் இருக்காங்களா அப்படின்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி. காவல்துறை கொடுத்துருக்கக்கூடிய தரவுகளில் வேணால் அவங்க வந்து ஒரு 38 கொலைகள் கம்மியாக மாநிலம் முழுவதும் நடந்திருக்கு, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக இருக்கிறது அப்படின்றத ஒரு சாதனையாக அவங்க வந்து குறிப்பிட்டாலும், பட் இதில் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து பார்க்கும்போது இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக மாறி இருக்கு. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதலமைச்சர் அதில் வந்து தனி கவனம் செலுத்தி அதில் சில நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவருடைய கையில் தான் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு கள்ளச்சாராயம், கள்ள துப்பாக்கி போன்ற கேசஸ்லாம் வந்து பிடிபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும்போது அந்த போலீஸிங்கில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறிகள் தான் இதெல்லாம். இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.